Hi friends, welcome to Chemistry Facts. ஒரு பாசிட்டிவ் தாட்டோட வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றியை வந்து பெறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். என்ன செய்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். செய்கிறத விரும்பி செய்யணும். செய்வதை நம்பிக்கையோடு செய்யணும். அப்படி செஞ்சால் வெற்றி எப்பயும் நமக்கு தான். லாஸ்ட் வீடியோவில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஐசோமெரிசம் பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபைவ் டைப்ஸ் சொன்னேன். செயின் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், இது மூணுத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம மெட்டாமெரிசமும் டாட்டோமெரிசம் தான் பார்க்க போகிறோம். மெட்டாமெரிசம் பற்றி பார்க்கலாம். இதுக்கு சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், ஆனால் கார்பன் ஆட்டம்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் அன்இக்குவலாக இருக்கும். அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ரெண்டு பக்கமும் ப்ரெசென்ட்டாக இருக்க கார்பன் ஆட்டம்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் அன்இக்குவலாக இருக்கும். ஆனால் அந்த மெம்பர்ஸ் எல்லாமே சேம் ஹோமோலோகஸ் சீரீஸில் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கே புரியும். இதில் பாருங்கள், ஈத்தர் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ரெண்டு சைட்லையுமே ரெண்டு ரெண்டு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. இதோட மாலிகுலர் ஃபார்முலா C4H10O, இதோட நேம் டைஎத்தில் ஈத்தர். இந்த மாலிகுலில் பாருங்கள், ஈத்தர் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த பக்கம் ஒரு கார்பன் தான் இருக்குது, இந்த பக்கம் மூணு கார்பன்ஸ் இருக்குது. இதோட நேம் மெத்தில் ப்ரொபைல் ஈத்தர். இதோட மாலிகுலர் ஃபார்முலாவும் C4H10O தான், ஆனால் கார்பன் ஆட்டம் அன்னிக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இன்னொரு எக்ஸாம் பார்க்கலாம். இதில் வந்து அமைன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ரெண்டு பக்கமுமே ரெண்டு கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட நேம் டைஎத்தில் அமைன். இதோட மாலிகுலர் ஃபார்முலா C4H11. கீழே இன்னொரு மாலிகுல் இருக்குது பாருங்கள், அதில் வந்து அமைனுக்கு இந்த பக்கம் ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, அந்த பக்கம் த்ரீ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அன்னிக்குள்ளா ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான், C4H11N. நெக்ஸ்ட் நம்ம டாட்டோமெரிசம் பற்றி பார்க்கலாம். இந்த டாட்டோமெரிசம் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்லேயே ஒரு ஸ்பெஷல் டைப். இந்த ஐசோமர்ஸ்லாம் டைனமிக் ஈக்குலிபிரியமாக இருக்கும், அதாவது மாறும் சமநிலையை கொண்டது. இந்த ஐசோமெரிசம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதோட நேம் எத்தில் அசிட்டோ அசிட்டேட். இது டூ ஃபார்ம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட மாலிகுலர் ஃபார்முலா C6H10O3. இதை ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும்போது இதில் ரெண்டு மிக்சர் இருக்கும். ஒன்று வந்து கீட்டோ ஃபார்ம், இன்னொன்று ஈனால் ஃபார்ம். கீட்டோ ஃபார்ம் 93% ப்ரெசென்ட் ஆகி இருக்கும், ஈனால் ஃபார்ம் 6% ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இதில் பாருங்கள், ரெண்டு மாலிகுல் இருக்குது. இந்த ரெண்டு மாலிகுலுமே ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. ஃபர்ஸ்டில் வந்து ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்டில் இருக்குது, செகண்டில் வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் மட்டும் மாறி மாறி ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. ஆக்சிஜன் டபுள் பாண்டில் இருந்தால் அது கீட்டோ ஃபார்ம், கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் இருந்தால் அது ஈனால் ஃபார்ம். ரெண்டுத்துக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. நெக்ஸ்ட் நம்ம கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஈக்குலிபிரியம் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான். இந்த மாலிகுலில் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். அது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அது வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னா கார்பனயான் ஃபார்ம் ஆகும். இந்த கார்பனயான் வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ ரெண்டு ஃபார்மாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், ஆக்சிஜன் டபுள் பாண்டில் இருக்குது, கார்பனுக்கு த்ரீ பாண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக கார்பனுக்கு ஃபோர் பாண்ட் வரும், ஒரு பாண்ட் இல்லை. ஸோ மைனஸ், சி மைனஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டில் பாருங்கள், சிசி டபுள் பாண்டில் இருக்குது, ஓ ஒரு பாண்டில் தான் இருக்குது. ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் வரணும், ஒரு பாண்ட் தான் இருக்குது. ஸோ ஓ மைனஸ். இதுக்கு ரெசனன்ஸ் ஹைப்ரிட் எப்படி எழுதலான்னா ஓ மைனஸாக இருக்குது, சி மைனஸாக இருக்குது. ஸோ ரெண்டுமே எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கும். இதுதான் ரெசனன்ஸ் ஹைப்ரிட். இது அசிடிஃபிகேஷன் பண்ணும்போது புரோட்டோனேஷன் ஆக்ஷன் நடக்கும். அது ஆக்சிஜனில் நடக்கும்போது ஈனால் ஃபார்ம் வரும், அதே கார்பனில் நடக்கும்போது கீட்டோ ஃபார்ம் கிடைக்கும். இப்படி தான் அதனோட ஃபார்மேஷன் நடக்குது. சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரெசனன்ஸ் ஹைப்ரிட். இதில் ஆக்சிஜனும் கார்பனும் பார்ஷியலி நெகட்டிவாக இருக்குது. இப்போ இது கூட ஒரு புரோட்டான் H+ வந்து அட்டாக் ஆகுதுன்னா அது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்டை கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ரெண்டு ஈக்குலிபிரியம் இருக்கிறதுக்கு காரணம் இது தான். இப்போ அந்த புரோட்டான் கார்பன் கூட அட்டாக் ஆச்சுன்னா ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போ அந்த புரோட்டான் ஆக்சிஜன் கூட அட்டாக் ஆச்சுன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்படி கார்பன் கூட அட்டாக் ஆகிறத கீட்டோ ஃபார்ம்னு சொல்லுவோம், ஆக்சிஜன் கூட அட்டாக் ஆகிறத ஈனால் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதுதான் கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம்.